அனைவருக்கும் வணக்கம் நான் கருப்பள்ளியப்பன் புதிய தளத்தில் புதிய அரங்கில் புதிய தொலைக்காட்சியில் உங்களோடு மீண்டும் உரையாட துவங்கியதில் பெருமகிழ்ச்சி மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது மனிதகுல வழக்கம் அப்படி புதிய மாற்றங்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்று இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு உரையாடல் களத்தில் நாங்கள் வந்து இந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெருமதிப்பெண்கள் பெற்ற இந்த பிள்ளைகளை கூட்டி வச்சது இந்த வெற்றியை கொண்டாடுவதாகத்தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கணும்னு நினைத்தோம் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம மீடியாவில் இருக்க குணசேகரன் வந்து ஒரு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அன்றைக்கி ட்வீட் போட்டுருந்தார் எளிய பிள்ளைகளின் வெற்றியை தமிழ்நாடே கொண்டாடி தீர்க்கிறது அப்படின்னா ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் அந்த பிள்ளைய அதிக வாங்கினா தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறோம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னாருக்கு படிப்பு வரும் இன்னாருக்கு படிப்பு வராதுன்னு சொன்னதை அடித்து உடச்சுருக்கோம் இங்கே படிப்பு எல்லாருக்கும் வரும்

நான் தூங்கிட்டேன் சொல்லிக்கிட்டேன் எங்கள் அம்மா தூங்கவே இல்லை நைட் ஃபுல்லாக அப்போலேருந்து எனக்கு காலேஜ் அட்மிஷன் போற வரைக்கும் எங்கள் அம்மா தூங்குறது இல்லை நைட் எல்லாம் டென் ஹவர்ஸ் கோ எயிட் அவர்ஸ் கோ டூ ஹவர்ஸ் கோ அந்த மாதிரி இருந்தது எப்போ வந்து ரிசல்ட் வர இன்னும் த்ரீ மினிட்ஸ் இருக்கும் போது வீட்டில எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கு இன்னும் ரிசல்ட் வர அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்தது அந்த பரிச்ச முடிவு வெளியாவதற்கு முதல் நாள் இரவு உங்களின் மனதில் எப்படி இருந்தது மார்க் பற்றி எனக்கு பயம் வரல டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கான்பிடென்ட்டாக இருந்தாங்க தான் வருவேன் அம்மா அப்பாலாம்

இதுக்கு முன்னாடி தெரியாத சொந்தக்காரங்க கிட்ட இருந்தலாம் அவங்க கிட்ட தான் ஃபோன் வந்தது இப்போ எவ்வளவு மார்க் வரும்னு நினைச்சீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 592 592 ஆ எவ்வளவு வரும்னு நினைச்சீங்க 594 வரும்னு நினைச்சேன் ஒரு ரெண்டு மார்க் குறஞ்சிச்சு நான் 580 மேல வரும்னு நினைச்சேன் ஆனா 588 வந்துச்சு 588 580 வரும்னுத்தியா 588 வந்துச்சு 583 வந்துச்சு சார் 590 க்கு நான் ஏம் வச்சிருந்தேன் ஓகே 590 க்கு ஏம் வெச்சிருந்தீங்க 583

ஃபைவ் செவன்ட்டி எதிர்பார்த்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வந்து சந்தோஷமால சொல்லணும் நான் பதினஞ்சு மார்க் கூட வந்துருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு மார்க்கு எந்த ஊர் நீங்கள் அரியலூர் அரியலூரே வா இல்லை அரியலூர் பக்கத்தில் பொன்மரப்பி நான் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் ஃபைவ் எயிட்டி ஒன் வந்துருக்கு ஃபிசிக்ஸில் நைன்டி எயிட்டு கெமிஸ்ட்ரியில் சென்டம் மேத்தமெட்டிக்ஸில் நைன்டி நைனு தமிழில் நைன்டி சிக்ஸ் ஓ நூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தாறா ஓகே ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வரும்னு நினச்சேன் ஃபைவ் நைன்டி டூ வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வரும்னு நினச்சி ஃபைவ் நைன்டி டூ வந்துச்சா

பொதுவாக அந்த அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் மேலே குறை சொல்லப்படுவது உண்டு தன் பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டாங்கன்னு இல்லையா ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளை அரசு பள்ளி தான் படிக்க வைத்தீங்க ஆமாம் சார் எதனால் அந்த முடிவு எடுத்தீங்க எல்லாரும் எல்லாரும் மிக சொன்னாங்க ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளைய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டியதானே ஏன் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க வேண்டியதானன்னு எல்லாரும் உறவினர்களும் வந்து சொன்னாங்க அதில் என்னுடைய மனைவியும் டீச்சர் தான் அவங்களும் மேத்ஸ் டீச்சர் தான் ரெண்டு பேருமே நாங்கள் உறுதியாக இருந்தோம் அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே நம்ம அப்புறம் நம்ம இன்னொரு பிள்ளைய போய் நீங்க அரசு பள்ளிக்கு வாங்கணும்னு சொல்கிறதுக்கான தகுதியை நம்ம இழந்துடுறோம் அந்த இடத்துல அப்படிங்கிறதுல நான் தெளிவா உங்க பேர் வேம்பையன் உங்களை போற ஆளை சொல்லி வாழ்த்துவது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் சொல்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு ஒன்று இருக்குல்ல அப்படி இல்லாமல் கடிநீர் வயலில் ஒரு வேம்பையன் இருக்காரு தன் மனைவி பல அரசு பள்ளி ஆசிரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து தன் புள்ள அரசு பள்ளியில தான் படிக்கணுங்கிற முடிவுகள் இருந்திருக்காங்கிறதுக்கு இல்லையா அது வந்து பெரு வாழ்த்துக்கு

ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்கான் அவங்களுக்கு படிக்காதவங்க மூணு சப்ஜெக்ட்ல வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்கான்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமானு சொன்னாங்க மற்றது அடுத்தது பேசலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் என் பையன் வந்து அவங்க அப்பா கம்பெனில இருந்தாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்கு சொன்னான் அம்மா இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம எதனால மாமியா முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னீங்க நான் வந்து கொஞ்சம் எங்க ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுப்பேன் அதனால அவங்க அப்பா அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பேன் அதுவா அல்லது மாமியாருக்கு சொல்ல விரும்பணும் செய்தி இங்க பாருங்க

பேச்சே வரல எங்கள் அப்பாக்கு அது வார்த்தை ஃபைவ் நைன்ட்டி டூன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசவே இல்லை உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் நான் என் ஹஸ்பண்ட் என் டாக்டர் மூணு பேருமே அங்கேயே போயிட்டோம் என் அப்பா அப்பா பார்க்க போய் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அழுதுட்டாங்க ஃபைவ் நைன்டி டூ எடுத்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்கள் புள்ள எடுத்த மார்க்கை யாருக்கு சொன்னீங்க ரெண்டாவது பிரதர்ட்ட சொன்னாங்க சார் நீ நல்லா மார்க் எடுப்போம்மா உன்னுடைய வர உன்னுடைய லைஃபே நீ படிக்கிறத வச்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க எனி டைமும் அதனால் ஃபஸ்ட்டு மார்க் வந்தோடனே எங்கள் அண்ணன்ட்டு அண்ணன் பாப்பா வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னே அப்படின்னு சொல்லி சொன்னதும் எங்கள் அண்ணன் அழுதுட்டாங்க சிங்கப்பூரில் இருக்காங்க இதை விட எண்ணமாக வந்திருக்கு இனிமேல் ஒன்று உன்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும் நீ ரெண்டு பொண்ணுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுறல உன் பொண்ணு பெரிய ஆகி உனக்கு நல்லா செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் பண்ணோடனே பெயிண்டிங் அடிக்க வேலை தான் போனாங்க அவங்க வந்து டிகிரி முடிக்கவே இல்லைங்க சார் அவங்க நான் ஒரு தையல் இயந்திரம் வச்சு துணி இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக நைட்டு நைட்டு ஃபுல்லாக துணி தப்பேன் யார்கிட்டையும் ரூபா போய் கடன் வாங்க மாட்டேன் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நான் செஞ்சேங்க சார் ஒரு தொழிலை செஞ்சு மூணு வருஷமும் எங்கள் வீட்டுக்கார் ஒரு வேலைக்கு போனதில்லை அவரை படிக்க சொன்னேன் அதை இங்கிலீஷை முடித்தாங்க திருப்பி அப்புறம் பிஎட்டு போடுங்க பிஎட்டு போடுங்க இந்த நம்ம வந்து நிரந்தர வேலை கிடையாது பெயிண்டிங் வேலை வந்து நமக்கு நிரந்தரமே கிடையாது பிஎட்டு போட வச்சேங்க சார் என்னுடைய நகையெல்லாம் கொண்டு பேங்கில் வச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் நாலாயிரரூவா சம்பளத்துக்கு இருந்தாங்க நாலாயிரம் சம்பளத்துக்கு அதெல்லாம் பத்துமாங்க சார் குடும்பத்துக்கு பத்தாதுங்க சார் அதை வச்சு என் பிள்ளைங்களை படிச்சு பாப்பாட்ட ஒவ்வொரு டைமும் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா நம்ம அப்பாவுக்கு இன்னும் இவ்வளவு வயசு நாற்பத்தி ஏழு வயசா ஆகுதுங்க சார் இன்னும் ஒரு வேலை கிடைக்கல இதை வந்து நீ நம்ம ஒரு சொந்த வீடு நமக்கு கிடையாது நீ பெரிய பிள்ளை ஆகி ஒரு நல்லா படித்து ஒரு லெவலுக்கு நீ வந்த பிறகுதான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவள்கிட்ட டெய்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க சார் டெய்லி என்கரேஜ் பாப்பா உன்னுடைய நம்ம குடும்பமே உன் கையில் தான் அடைக்கிருக்கு முதல்ல படிக்க வச்சது கணவரை ரெண்டாவது தான் மகளை அம்மா விடாமல் படி படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல அப்போலாம் உங்களுக்கு என்ன தோணும் கோவமாக வரும் சார் அப்போ அவ்வளோ கோவம் வந்தாலும் இப்போ அம்மா கலங்குறாங்கன்னு இவ்வளோ அவசரமாக உங்களுக்கு ஏன் கண்ணீர் வருது நான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைய அப்பா பெற்றோர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க எப்படி படிக்க வைக்கிறாங்கன்னு இது மாறும் ஆனால் அதை கேட்க முடியாது தெரியும் நமக்கு ஆனால் கேட்க முடியாது அப்படி எனக்கு ஒன்று தேவையாக இருந்துச்சு ஆனால் நான் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அதை கேட்கல அது சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது பெற்றோர்கள்ட சொல்ல முடியாது அது இருந்தால் நல்லது ஆனால் அது சொல்ல வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணி இருக்குது எதை மறச்சிருக்கேன் சார் எனக்கு வந்துட்டு என்னென்னா நான் லெவன்த்தில் வாங்கின ஸ்லிப்பர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து டுவெல்த்து படிக்கும்போது எந்த கைடு கேட்டாலும் இமீடியேட்டாக வாங்கி தந்துடுவாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதில் எந்த குறைய வச்சதில்லை இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதமாக செருப்பெல்லாம் போடுவாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நான் அது கேட்டதில்லை அதே மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நான் அந்த முந்நூறுபா டைரி மில்க்னு ஒன்று இருக்கும் அது வந்து நான் சாப்பிட்டதே இல்லை எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு தடவை கேட்டேன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு டென் ருபீஸில் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு நீங்க எதுனால வந்து செருப்பு அப்பாட்ட கேட்கவே இல்லை சரி ஏன்னா அவரே கிழிஞ்சு செருப்பு போட்டுருக்காரு நம்மளுக்கு இன்னும் செருப்பு கிளியலை இல்லை கிழிஞ்சா கேட்டுக்கலாம் நீங்க எங்க ஊர் சொன்னீங்க ஈரோடு மாவட்டம்ல சீரங்கா கவுண்டன் பாளையம்னு ஒரு ஊரு பள்ளி வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வரும் படிக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நான் நைட்டெல்லாம் வந்துட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் படிப்பேன் ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திருப்பேன் அப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து படிப்பேன் உள்ளே வந்து டிவி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டிவிலேருந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் பர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸ் படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்னு வீட்டுக்கு வெளியே வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் அப்போ வந்து லெவன் தேர்ட்டி ஆயிரம்னா நைன் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாரும் தூங்க போயிருவாங்க அப்போ அம்மா இல்லைன்னா அப்பா வெளியே எனக்காக லெவன் தேர்ட்டி டுவெல் வரைக்கும் தூங்குவாங்க மறுபடியும் நான் எழுப்பி உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்பேன் இந்த பொண்ணு சொல்கிறதான் சொல்லியிருப்பேன் செருப்பு எங்கிட்ட இருக்குது ஆசை அது இன்னொரு சிரிப்பு தான் நல்லா இருக்கும்னு ஏன்னா பத்த எல்லாம் போட்டிருக்கு ஆனால் இந்த சிரிப்பு நல்லா இருக்கு அதனால இது கேட்க வேண்டாம் இப்போ ப்ரையாரிட்டி இது இல்லை அப்படிங்கிறது இல்லையா அதை போல ஒன்று சொல்லி கேட்குறேன் என் இது வரைக்கும் ஒரே ஒரே யூனிஃபார்ம் தான் இருக்கு ஸ்கூலுக்கு அது கிழிஞ்ச பிறகு தான் இன்னொன்னு எங்கள் அம்மா இது இவ்வளோத்துக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா டெய்லர் தான் அப்பாவுக்கு பேச முடியாது கேட்க முடியாது எப்படி ஒரு யூனிஃபார்ம்னா நீங்கள் வந்து எப்படி போயிட்டு அம்மா தோச்சு போய்ட்டுருவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தோடனே ஆ ஆறரைக்கு தான் ஸ்கூல்லேருந்து வருவேன் எங்கள் ஊர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் எங்க ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன் டீச்சர்ஸ் தான் எக்ஸாம் ஃபீஸ்லாம் எங்க டீச்சர்ஸ் தான் கட்டி என்ன படிக்க வச்சாங்க ஒரு மழைக்காலத்தில் யூனிஃபார்ம் காயலை என்ன செய்வீங்க எப்பவுமே நாங்கள் வீட்டுக்குள்ள போட்டு தான் போடுவேன் உள்ள காய போட்டு அடுத்த போடணும் இது வரைக்கும் அம்மா அப்பா எதுவும் குற வச்சதில்ல டென்த் அந்த படிக்கிற ஸ்டேஜில் வந்து இன்னும் பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஃபீஸ் ரொம்ப கேட்கவும் சே எது டக்குன்னு யோசிக்காம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு அது வரைக்கும் கவர்மெண்ட் எடுத்தீங்களா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா வீட்டு சூழ்நிலை எதுனாலும் இதாக வேணும் அதான் வேணும் எப்பயுமே அடம்பிடிச்சு கம்பல் பண்ணி கேட்டதே கிடையாது ஸோ என்ன வாங்கி தரமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவா அதனால சரின்னு சொல்லி அவளை அங்கேயே சேர்த்து விட்டா ரெண்டு வருஷம் ஃபீஸ்லாம் படித்தான் கேட்க நினைச்சு உங்கள் பெற்றோர்கள்ட்ட கேட்காதது எங்கள் அம்மா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போ ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா டென்த்து டைமில் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டுருந்தேன் அப்போ வந்து அங்கே ப்ராக்டிக்கல் ஒர்க்கெல்லாம் நடக்கும் அவ்வளோ டைம் கிடைக்காது அங்கே ஒன் ஹவர் தான் கொடுப்பாங்க இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்குன்ட்டு அப்போ வந்து அம்மா கிட்டே லேப்டாப் கேட்டேன் அம்மா அந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கூட நான் ரீசண்டாக கேட்டேன் பட் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால் அதெல்லாம் முடியாதுமா நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நினச்சா போவாங்க ட்ரெஸ் கடைக்கு அவங்கக்கிட்ட ஸ்லிப்பர் இருக்கும் பட் வந்து இன்னொரு ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்காகவே ஷாப்பெல்லாம் போவாங்க பெண்ணையும் கூப்பிடுவாங்க வரியா போகலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா கையில் காசு இருக்காது நான் அம்மாக்கிட்ட எதுனையும் ஈவன் வந்து ஒரு செலிப்ரேஷன் டேஸ் வந்தால் கூட தீபாவளி பொங்கல்னா கூட எங்களால் ட்ரெஸ் எடுக்க முடியாது அந்த டூ த்ரீ இயர்ஸாக வந்து நான் ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்லை ஏற்கு தான் மேனேஜ் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்டோடைய அவங்க அக்கா வந்து நல்ல ஒரு இதில் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் இருந்தால் அவளுக்கு நல்லா இருக்கோ இன்னும் நல்லா பண்ணுவான்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதோடைய கொட்டேஷன் அனுப்புகிறாங்க இந்த கம்பெனி நல்லா இருக்கோ அந்த கம்பெனி நல்லா இருக்கோன்னு அனுப்புகிறாங்களே ஆனால் அதை வாங்கி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணலை அதை நம்மளே இஎம்ஐயில் போயிட்டு நாலு பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கூட நம்மளால வாங்கலாம் ஆனால் இப்போ என்ன என் பொண்ணு ஃபைவ் நைன்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எடுத்ததுனால முகம் தெரியாதவங்களாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு என் குழந்தைக்கு சொல்லும்போது ஒரு பிளட் ரிலேஷனாக இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு கிடைக்கல இந்த தருணத்தில் இந்த ஷோவை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது தெரியல கேர்ள்ஸ் படுவாகவே மேக்கப் ஐட்டம்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வாங்கி வந்து காட்டுவாங்க வாங்கினேன் ஐடு வாங்கினேன் ரிங் வாங்கினேன் பர்ஸ் அதெல்லாம் எனக்கு அடையெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் பட் மம்மி வேலைக்கு போக போனால் தான் எங்களுக்கு சாப்பிடவே முடியும் அந்த நிலையில் நான் என்னால் கேட்க முடியாது பட் எனக்கு மம்மி என்ன வேலை பார்க்குறாங்க மம்மி வந்து கார்மெண்ட்ஸில் டைலர் வேலை பார்க்குறாங்க நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ நரம்பு பெரிய நரம்பு வந்து கட் ஆகிடுச்சு கை கால் எதுவுமே நகரவும் முடியாது த தலையை மட்டும் ஆட்ட முடியும் ஸோ அம்மா தான் சின்ன கொள்கையை பாட்டுக்கிற மாதிரி எல்லாமே எடுத்து பாட்டாங்க அக்மா ஹாஸ்பிட்டலில் சேலம் ஹாஸ்பிட்டலில் தருமபுரி ஹாஸ்பிட்டலெலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு லவ் மம்மி டேடி கூட இருந்தது எனக்கு இல்லவே இல்லை அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் குணமாக இருக்கலாம் பட் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால மேலே அப்போ காசு இல்லை ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் அப்பா சன்மெண்ட்ஸ் வீட்லேயே இருந்து டெட் ஆகிட்டாங்க ஸோ மம்மி வந்து அப்பா இருந்த ஒன் வீக்கே வேலைக்கு போனால் தான் எங்களை காப்பாற்ற முடியும் ஸோ வேலைக்கு போய் லீவ் போட மாட்டாங்க எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டாங்க ஸ்கூல்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அதுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க எனக்கு ஆசையாக இருக்கும் மம்மி வருவாங்க அக்மா ஈவினிங்கெல்லாம் ஸ்கூல் டைம்லன்னா அம்மா அப்பா வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்கல்ல அந்த லவ் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கிடைக்கல என் சார் வருது ஏழாயிரம் ரூபா வருது சேல்ரி அதில் நான் வீடு பாடிக்கை வீடு சார் அந்த சேலரியில் தான் எல்லாமே பார்க்கணும் சார் அதனால தான் எங்க கஷ்டம் அவளுக்கு புரியும் சார் ஸோ மம்மி படுற கஷ்டத்தை பார்த்து நான் படித்து வந்து மம்மியை வந்து நான் இந்த மாதிரி நான் என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் அப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்ன்ட்டு அப்போலேருந்து படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க பட் நான் எப்போ பட்டாலும் சீரியஸாக படிப்பு படிப்பான்னு இருப்பேன் அதனால் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சேர மாட்டாங்க ஸோ மிஸ் பண்ணுவேன் அக்கமாக கைடு படிக்கிறது கைட்ஸ் கூட கேட்க மாட்டேன் இன்றைக்கி அப்பா இருந்துனாங்கன்னா ரொம்ப ஹாப்பி படுத்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஸ்வீட்ஸ் அந்த இதெல்லாம் மிஸ் பண்றா அந்த பொண்ணு ஒரு இருபது ரூபா தோடு ஆனால் அதை எங்கள் அம்மாட்ட கேட்டதே இல்லை அதே போல் எனக்கு தெரியும் அப்படி என் மாதிரி விரும்பினாலும் தெரியும் மகன் அதை விரும்பினாலும் தெரியும் ஆனால் நான் அதை செய்ய முடியல நாள் அப்படின்னு அதை சொல்லுவேன் அம்மா அந்த மாட்டை கொடுங்க அவங்களோட ஸ்கூல் கைடு வாங்கி நான் படிக்கணும் ரொம்ப ஆசை அவளுக்கு ஆனால் அது ஐநூறு அறநூறு இருக்கிறனால அது அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் அப்பா ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை வச்சு அவள் படிச்சுப்பா ஓகே ப்ளஸ் டூ படிக்கும்போதே ஐஐடியில் பிஎஸ் டேட்டா சயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க என்ட்ரன்ஸ் எழுதி ஆனால் இப்ப வரைக்கும் அவள் இந்த போனை தான் மேனேஜ் பண்றான் லேப்டாப் வானுன்னு இப்ப வரைக்கும் அவள் கேட்கல நானும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னும் காட்டிக்கல அவனுக்கு வந்து இனிமே அவங்க அப்பா வந்து எதிர்ச்சி வந்து எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சார் இந்த வருஷம் பொங்கல் வந்து வந்துச்சலங்க சார் அன்னைக்கு வெளியில் கிளம்புனோம் அங்கே தான் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு சரியில்லை கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் அப்படின்ட்டு அதுலேருந்து இன்னும் வீடு வந்து சேரலைங்க சார் அவை வந்து தனியாக பக்கத்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் சார் படித்தோம் படித்தோம் வாங்கிட்டாங்க சார் எப்படி வாங்கினாலும் எங்களுக்கே தெரியாதுங்க சார் சார் அவர் வந்து இன்னும் பதினஞ்சு நாள் தான் டைமே சொல்லியிருக்காங்க சார் டாக்டர் அவர் எது வீட்டில் தனியாக இருந்து தான் சார் படித்தேன் அந்த பொங்கல் ஆரம்பித்ததுலேருந்தே என்னென்னு தெரில ஒரு அஞ்சு மாதமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டில் யாருமே கிடையாது வீட்டில் சாப்பாடு செய்வோம் ஆள் இல்லை அப்படி தான் சார் படித்தேன் ஆனால் அம்மா சொன்னாங்க படித்து தான் அவனு வேறு வழி இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் படித்தேன் இன்னும் டாக்டர் என்னமோ ஒரு வாரம் தான் இருப்பார் அப்படின்றாரு அப்பா தெரில சார் அது எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நீங்கள் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி நாலு சார் ஐநூற்றி எண்பத்தி நாலு எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இல்லையோ பயாலஜி கெமிஸ்ட்ரி அப்புறம் மேக்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது சார் அப்புறம் ஃபிசிக்ஸில் நைன்டி எயிட் தமிழ் நைன்டி செவன் இங்கிலீஷ் நைன்டி டூ அவ்வளோதான் சார் அப்பாவுக்கு உடம்புலன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு புரியல அதனால அப்பாவை பார்த்துக்கறக்கு அம்மா போக வேண்டியதாக இருந்து வீட்டில் ஆள் இல்லை ஸோ நம்ம வெளியே சாப்பிட வேண்டியது இருக்குது இத்தனைக்கு நடுவில் எதனால் அந்த படிப்பை விட அவன் படிச்சுன்னு தோணுச்சு எந்த நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு படித்து இது இதுலேயாவது அப்பா சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன் சார் நான் நினச்ச மாதிரி மார்க்கு சொல்லி அவர் சந்தோஷப்படிச்சுரு சார் சந்தோஷப்பட்டார் அப்பா ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஃபோன் பண்ணி நான் முதல்ல சொன்னது அப்பா கிட்ட தான் சார் அப்போயும் அவங்க ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க அப்போ ஃபோன் பண்ணி இந்த மார்க் சொன்னதுக்கு அவர் சந்தோஷப்பட்டார் சார் அது மட்டும் தான் அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லவே வரல ஓகேவா இப்போ அம்மாவுக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்கள் அம்மாவுக்கு ஒரு வார்த்தை வாசல் என்ன சொல்லுவீங்க அம்மாவுக்கு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்லுவேன் எனக்கு இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை ஆனா நம்ம வாங்குற மார்க் நம்மளை சரி பண்ணிடணும் நம்ம அம்மாவை சரி பண்ணி நம்புறோம்ல அது இந்த பையன் மட்டும் இல்லை இந்த மொத்த பிள்ளையிலும் தமிழ்நாடு இருக்குல்ல அதனால தான் இந்த மொத்த தமிழ்நாடும் இந்த எளிய குடும்பத்து பிள்ளையை மாதிப்பெண் வாங்கினா கொண்டாடுவதற்கான காரணம் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆறுதலுத பையன் அந்த பையன் என்ன நம்புறான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமான்னு ஒரு பத்தொன்பது வயசு பையன் சொல்றக்கான காரணம் அவன் வாங்கின மார்க்கு தான் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பெருமதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம ஹேமபிரியன் ஒன்று சொன்னார் இல்லையா தனக்கு இத்தனை தட தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அம்மா தந்தையை பார்த்துக்க வேண்டிடுச்சு அவங்க முழு நேரம் அலுவ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஆனால் அதற்கிடையில் என்னுடைய மதிப்பெண் இதை சரி பண்ணணும் அப்படி சொல்கிறது இருக்கு இல்லையா இப்படி ஒரு சிக்கல் எல்லாருக்கும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருந்துச்சு அதை மீறி தான் அதை படித்தேன் அப்படி சொல்லலாம் அதை சொல்லுவீங்க எனக்கு வந்து அப்பா கிடையாது சார் நான் பார்த்தது கூட இல்லை சார் நான் பிறந்ததுல நான் என்னோட அம்மாவோட அம்மா பாட்டி வீட்டில இருந்து தான் நான் இருக்கேன் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்றதுக்காக வந்து அந்த வீட்டை நாங்கள் விற்றுட்டோம் சார் விற்றதுனால வந்து நாங்கள் வாடகைக்குதான் சார் இருக்கோம் எனக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த தெரு பக்கம் கூட நான் போகிறதில்ல சார் அந்த தெரு பக்கம் போனோன்னா எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரும்ல அதனால நான் அந்த தெரு சைடு கூட போகிறது இல்லை அந்த அந்த வீடு இருக்கு இன்ன வரைக்கும் அது சின்ன பிள்ளையாக இருந்தா கூட நான் மறந்துருப்பேன் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இத்தனை நாள் இருந்துட்டு போகிறோமேன்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு நினச்சி நினச்சி வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் சார் அம்மா சொல்லுவாங்க சரி விட்டா இனிமே அந்த வீடை நம்மளால திருப்பி இது போக முடியாது ஆனால் இதை விட உன்னால் நல்ல வீடு வாங்க முடியும்ல நீ நல்லா படிச்சிங்க இல்லையா இன்னும் தொடர்ந்து நல்லா படிச்சு அந்த வீட்டையே வாங்கலாம் அதே தான் சார் சொல்லுவாங்க நீ சம்பாதிச்ச இதே வீட்டை நீ திருப்பி வாங்கிடலாம் படிப்பு இருக்கு இல்லையா அந்த படிப்பு அந்த வீட்டை வாங்க வச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த தடையை மீறி தான் நான் படித்தேன் இவ்வளவு சிரமம் இருந்துச்சு குடும்பத்தின் எந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி படிக்க வேண்டியிருந்துச்சு அப்பா வந்து எலக்ட்ரிஷியன் ஸோ டெய்லி வரும்போது கையிலலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அவரை அடிப்பட்டு கூட இருக்கும் வெயிலையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுவார் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சொல்லும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பொண்ணு காலையில் விடிகால ஒரு மூணு மணிக்கு வந்திருக்கோம் படிக்கும் படிச்சுட்டு திருப்பி ஒரு ஆறு மணிக்கு தூங்கும் திருப்பி என்ன பண்ணுவோம் ஒரு ஆறரைக்கு ஒரு ஏழு மணிக்கு திருப்பி எழுந்து படிக்கலாம் அந்த படிப்புலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக அதில் தான் அந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கேன் என் குழந்தை மூணு மணிக்கு திருப்பிங்களா எழுந்துப்பேன் சார் ஸோ இது வந்து ஒரு டைம் தான் சார் படிக்க முடியும் ஸோ எப்படியும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் அடுத்து ஒரு நம்ம படித்தா மட்டும் அதாவது இப்போ இருக்க இந்த மிடில் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஸோ நல்ல நிலைமைக்கு போகணும் அதுக்கு தேவைன்னா எல்லாரும் சொல்கிறது தான் படிப்பு தான் இது எல்லாரும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது டீச்சர்ஸும் சொல்கிறது அதுதான் உன் சொந்த காலையில் நீ நிற்கணும்னா நீ கண்டிப்பாக படிக்கணும் ஸோ படிப்பு மட்டும்தான்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ அதுக்காக தான் படிச்சுட்டே இருக்கேன் இன்னும் படிப்பேன் நிறைய இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை இன்னும் நிறையா இருக்குது பண்ண படிக்கணும் நைட்டு நான் திடீர்னுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தோன்னா தனியாக ரூமில் படிச்சுட்டு இருப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது இப்படி படிக்கிறாள் என்ன சொல்லிட்டேன் ஒரு ஒரு கல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்லிட்டேன் அம்மா ஹெல்த்தாக படிப்பான்னு கேட்டால் எனக்கு ஹெல்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் படிப்பு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் நான் உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செய் உன்னால் முடிஞ்சதை படி இதுக்காக வந்து கண்ணு முழிச்சு மூன்றரை மணி வரைக்கும்லாம் படிச்சிட்டு இருக்கா சார் தூங்கவே தூங்க மாட்டா மூன்றரை மணிக்கு மேல தூங்கி திரும்ப காலைல ஒரு ஆறு மணிக்கு பார்த்தா படிச்சுட்டு இருப்பா போது படிக்கிறது அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் விடாம ராத்திரி மூணு மணிக்கு இருந்து படிச்சிருக்கான காரணம் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் எங்க வீட்டுல வந்து நாலு பசங்க எங்க நாலு பேருக்குமே நாலு நாலு பசங்க சார் மொத்தமாக நாலு பேருக்குமே அப்பா மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாரு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி இது வரைக்கும் எதுவுமே நான் கேட்டதே கிடையாது அவரே எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வார் சீக்கிரமாக நான் வந்து நல்லா படித்து எல்லாத்துலேயும் டாப்பராக வரணும்னு தான் ஆசை ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எடுக்க முடியல நல்லா படித்து அப்பா கடன் எல்லாம் அடைச்சிட்டு அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை அதான் ஆசை நீ எனக்கு பெரிய அப்பா வந்து கால் பண்ணி சொன்னேன் க கடையில இருந்து வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு மா அப்படி சொல்லிட்டு அப்பா எழுதுறாரு எனக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்பா வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு அதுக்கு நம்ம ஒன்னு ஒன்னு சின்னதா ஒரு கிப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தது அம்மா வந்து படிக்கல பீடி தான் சுத்துறாங்க பீடி சுத்துறாங்களா ஒரு நாளைக்கு பீடி ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும் பீடி சுத்தி நூறு வரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பீடி சுத்துவீங்க ஐநூறு வீடி ஐநூறு பீடி சுத்தணும் சுத்தினா நூறு ரூபா வரும் நானாக தான் படிப்பேன் படிச்சுட்டு ஏதாவது ஒப்பிக்கணுனாலும் என்ன எங்கள் அம்மாவுக்கு சைன் மட்டும்தான் போட தெரியும் வாசிக்க கூட தெரியாது அப்பாட்ட சொல்ல முடியாது யார்கிட்ட சொல்லி படித்தது யார்கிட்ட போய் ஒப்பிப்பீங்க யார்கிட்டையுமே ஒப்பிக்க மாட்டேன் நம்மளும் படிக்க தெரியாது அவங்க அப்பாவும் பேச தெரியாது காது கேட்காது அப்போ ஒரு டாக்டர் ஆக்கி காட்டிறவுன்னு சார் எல்லாரும் அவங்களுக்கு அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதாங்க மேக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன் நீட்டுக்கு போட்டேன் நீட்டுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட்னால எனக்கு அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இல்லை எங்கள் ஸ்கூ எங்கள் கிராமத்துக்கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் நான் அப்படின்னா கவர்மெண்ட் எயிடில் தான் என்னோட கவர்மெண்ட் எயிட்ல தான் என்னோடய படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னா நீட்டு மருத்துவம் மருத்துவத்துக்கான இடஒதுக்கீடு என்பது அரசு பள்ளி மட்டும்தான் ஒதுப்ப அந்த பொண்ணுக்கு சிவகாசியில் பக்கத்தில் அரசு பள்ளி இல்லை அரசு உதவி பள்ளி தான் இருக்குது அதெல்லாம் படிக்க முடியும் அப்படி படிக்கிற ஒரு புள்ள அதன் காரணமாக வந்து என்னுடைய விருப்பம் அதை படிக்க முடியல சொல்றது இருக்குல்ல இத்தனை துன்பத்துக்கள் அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிற அரசு உதவி பெறுப்பு பள்ளியும் அரசு பள்ளியும் ஏறத்தாலும் ஒன்று தான் ஏன்னா பக்கத்தில் தான் அந்த பொண்ணு அது போறா ஒருவேளை ஒரு அரசு பள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு போயிருக்க கூடும் எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டு வேலை தான் செய்கிறாங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது அம்மா வேலையை விட்டு போய் அப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அப்பா வந்து தனியாக போயிட்டாரு அம்மா மட்டும்தான் இருக்காங்க நாங்கள் மூணு பேர் மூணு பேர் தான் நானும் எங்கள் அக்கா என் தங்கச்சி அக்கா வந்து டுவெல்த்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ அக்கா பார்த்துக்குறா வீட்டை அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால கடன் வேறு அதிகமாகிடுச்சு நான் படிக்கும் போதெல்லாம் வந்து போதெல்லாம் கடன் கொடுத்தவங்க வந்து கட்டிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்து அம்மா நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க ஆனா தர முடியாது என்ன எவ்வளவு மார்க் மாட்டீங்க நீங்கள் சரி எங்க வீட்டுக்கார அப்ப உடம்பு சரியில்லாம இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய கடன் ஆயிடுச்சு சரி அவரை கொஞ்சம் நல்லா நிலம்பு நிலமைக்கு வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் இது பண்ணி கடலாம் அடிப்பான்னு பார்த்தா அவரை உடம்பு நல்லா தேத்தி விட்டோம்னா அவரு கிளம்பி போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு இப்போ அந்த கடங்காரங்கெல்லாம் நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு வீட்டில் படிக்காமல் ஒரு அக்கா இருந்தாலும் படிக்க முடியாம அந்த அக்காவுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறீங்க நான் வேலைக்கு போய் அவளை படிக்க வைக்கணும் வெரி அந்த அக்காவை மறுபடியும் இல்லையா படிக்காத அக்காவை கண்டிப்பாக படிக்க வைப்பேன் இதை போல இந்த கஷ்டம் மீறி தான் நான் படித்தேன் இந்த துன்பம் இருந்துச்சு எனக்கு சொல்லுவீங்க சார் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் வந்து சிக்ஸ் மந்த் இப்போ ஸ்டார்டிங் தான் சார் டெய்லி அழுவாங்க சார் அப்பா வந்து ட்ரைவர் அவர் டைம் தெரியாது சார் ஒன் ஓ கிளாக் வருவார் டுவெல் தேர்ட்டிக்கு வருவார் அவருக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகம் சார் அவருக்கு அதெல்லாம் மறக்கணுனா டிவி பார்ப்பார் சார் என்னால் அவ்வளோலாம் பார்க்க முடியல சார் த்ரீ ஓ இப்போ இன்னி இது வரைக்கும் கூட த்ரீ ஓ கிளாக் மேலே தான் சார் தூங்குவார் செவன் தேர்ட்டிக்கு எஞ்சி வேலைக்கு போயிடுவார் சார் அம்மாவும் வழியிலே துடிச்சிருந்தா இப்போ வரைக்கும் அழு அழுது தான் சார் இருப்பாங்க ஆனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல சார் அன்பிரச்சு தான் இருக்காங்க நான் அமுத்தி விட்டு தான் சார் முடியும் ரொம்ப கன்ஃபியூஸ் தான் சார் படித்தேன் ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்கும் படித்தேன் அப்புறம் அவளுக்கே தெரியாமல் சிக்ஸ் தேர்ட்டி கிச்சனில் போய் படிப்பேன் சார் லைட் போடக்கூடாதுன்ட்டு கிச்சன்லேயும் சத்தம் வராத மாதிரி அப்படி தான் சார் படித்தேன் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு கொஞ்சம் தூக்கி கொடுக்கலாமே தான் வேலைக்கு போகிறேன் சார் சீஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் படிக்க முடியல சார் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிமா நீங்கள் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சார் எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு அவள் தான் சார் டிஸ்டிக் ஃபஸ்ட்டு நாற்பது வருஷத்தில் ஊர் இது மத்தி அதுல நாற்பது வருஷத்துல இந்த படம் மாவட்டம் முதலா முதல் நல்லா படிப்பதற்கு ஃபார்முலா எல்லாருக்கு தெரியணும் இல்லை நீங்க எல்லாரும் நல்லா படிச்சாள் எல்லாரும் ஐநூத்தம்பது மேலே எடுத்தாள் எல்லாரும் மாவட்டத்தை முதல் பல பேர் இருக்கீங்க படிப்பதற்கு இந்த சூத்திரம் வச்சிருந்தேன் சிலர் படிச்சவரை எழுதி பார்ப்பாங்க சில சொல்லி பார்ப்பாங்க அவர் சொல்லி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா மனசுக்குள்ள சொல்லி பார்த்துட்டு அப்படியே சூத்திரம் இல்லை இதுதான் நான் அதிகபட்ச மதிப்பெண் வாங்கினதற்கான காரணம் நான் இதை ஃபாலோ பண்ணேன் ஐயாவை ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவீங்க படித்ததை வந்து எப்படின்னா கான்செப்டுவலாக ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டெக்ஸ்டைல் இருக்குன்னா அதை உண்மையாவே டெக்ஸ்டைலாகவே அப்படியே இமேஜின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உண்மையாகவே நம்ம ஷாப்புக்கு போனால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிப்பேன் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும் படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஒரு இன்னைக்கு ஒரு சாப்பிட்டர் படிக்கிறோம் அதை நம்ம இமேஜின் பண்ணி படிச்சிட்டோம்னா மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு அதே சாப்டரை நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஒன்று வந்து விஷுவலைசேஷன் மணக்கெல்லாம் அதை சித்திரமாக்கிக்கிறது இன்னொன்று படித்ததை மறுபடியும் மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருப்பது நான் எது படித்தாலும் படிச்சுட்டே இருக்கும் பொழுது சும்மா எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் சும்மா வாயில் படித்தா எனக்கு மனசில் ஏற் மனசில் ஏறோ இருந்தாலும் நான் ஏதோ ஒன்று கையில் எழுதிக்கிட்டே படிக்குமோ எனக்கு இதாக ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை நம்ம தான் படித்தாலும் ஒன்று மெமரி ஆகலை அப்படின்னா நான் அடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப மெமரி ஆகிற இருந்துச்சு நான் வீட்டில் கடைசி டைம் எக்ஸாம் போகும்போது கூட எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொ புரியுதோ புரியலையோ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் கேரம் போர்டு வாங்கி கொடுத்தாங்க சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதை வந்து பாப்பாவுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க அதில் நாங்கள் பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து பாப்பா மேக்ஸ் போட்டு பார்க்குறக்கு யூஸ் பண்ணிட்டோம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஆல் சப்ஜெக்ட் டயக்ராம் முதல் கொண்டு எல்லாமே வரைஞ்சி வரைஞ்சி ஈவன் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு எந்திரிச்சான கூட அவள் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பா படிச்சுட்டு இருப்பா இவங்க சொல்ற மாதிரி தான் ஒரு கேரம் போர்டோ பிளாக் போர்டா மாத்திரே நான் சொல்றது இல்லையா அப்படி நீங்க மதிப்பெண் பெற்றதற்கான

எல்லாரும் இப்டி தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனா எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு நல்ல பிரஷர் ஆங்க கேக்குறது நீ எவ்வளவு மார்க் ஆயிருக்கீங்க 592 அவ்வளவுதான் உலகத்துக்கு நம்ம தான் சொல்லணும் 591 வாங்கனா ஆளுக்கே தான் அதகான எல்லா தகுதி இருக்கு நைட் 10 மணியை தாண்டி இல்ல 9 மணியை தாண்டி எல்லாம் படிச்சது கடயாது படுத்துருங்க போய் படுத்துるวะ மைண்ட் ஃப்ரெஷா இருக்கணும் அப்படிங்கறது இப்போ டிவி மொபைல் யூஸ் பண்ணல சார் 12th ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டிவி ரீசார்ஜ் எங்க வீட்ல பண்ணல இந்த மார்க் மட்டும் தான் என்னோட அப்கமிங் லைஃப் வந்து டிசைட் பண்ண போகுதுன்றப்ப டிவியும் யூஸ் பண்ணல ஃபோன் எனக்கு இப்போ வர பர்சனல் ஃபோன் கிடையாது தேவைன்றப்ப அம்மா ஃபோன் யூஸ் பண்ணுவேன் தொலைக்காட்சி தொடர்பை பன்னெண்டாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிற முடிவு பண்ணணும் தொலைக்காட்சி தொடர்பு பூரா துண்டிச்சது யார் எல்லாம் வேண்டாம் வீட்டில் டிவி வேண்டாம்னு நினச்சது யார் அது எல்லாம் பர்சனலாக ஃபோன் கிடையாது என் பிள்ள ப்ளஸ் டூ படிக்குது அதனால வந்து டிவி வேண்டாம்னு நினைக்கிறதும் நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு கையில் தனியாக பர்சனலைஸ்ட் ஒரு மொபைல் இருக்குது என்பது பெரிய வந்து தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறது அந்த ரெண்டு பேரும் இணையும் தான் அந்த மதிப்பெண் பெறுது இவ்வளவு நீங்கள் இந்த பிள்ளை எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்காங்கல்ல இது என்னுடைய இந்த அவமானத்துக்கான பதிலாக நினைக்கிறேன் அப்படின்னா எந்த அவமானம் சொல்லுவீங்க ஊரில் முப்பத்தி மூணு பிள்ளைங்க தான் இருந்தது ஸ்கூலில் ஸ்கூல் மூட்ற கண்டிஷனில் இருந்தது அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்தேன் என் பொண்ணு ஐநூற்றி தொண்ணூறு மார்க்கிறதால அந்த ஸ்கூலுக்கே பெருமை ஸ்கூல் மூடிட்டு தான் ரெண்டு கிலோமீட்டர் இடையே போய் தான் படிச்சிருக்கணும் இப்போ அந்த ஸ்கூல் மூடில் தான் ரன் ஆகுது ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தை பூட்டாமல் நடப்பதற்கான காரணம் சாலினி வாங்கின மதிப்பெண் தான் அவங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவேன் அதனால் டெய்லி காலைய காலையில் போய் விட்றது ஈவினிங் கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லோரும் இதெல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருப்பேன் நிறையா பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வேலையாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு எங்கிட்டயாவது வேலைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த மார்க் வந்ததுக்கப்புறமா அப்புறமா பரவாயில்ல நிறு அப்படி பிள்ளைகளும் ஓடினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓரளவு நல்லா படிக்க சரி நம்ம நிறைய படிப்பு கண்மூழிச்சு படிக்கிறது கேரம் போர்டை போர்டாக்குறது பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் இந்த வயசில் இன்னொரு ஆசைப்படுற விஷயம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு டைரி மில்க் வேணுங்கிறது அதை போல நான் இதை சாப்பிடணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க நான் இன்ன வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது சாப்பிட்ருக்காங்க சார் அது நல்லா இருக்கும் சாப்பிடுன்ட்டு ஆனால் இன்ன வரைக்கும் வந்து அதை நான் சாப்பிட்டதே கிடையாது ஓகே ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்கிற ஆசை எனக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் ஸ்டார்டர்லேருந்து ஒரு டெசர்ட் வரைக்கும் ஏதாவது ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடணும்னு ஆசை பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும் ரோஸ் மில்க் வேணும் ஆ கரெக்ட் எனக்கு டைரி மில்க் டைரி மில்க் தான் ஓகே அது எங்க அப்பா கிட்டயே வேற கேட்டத இல்ல நானே ஆனா அது சாப்பிடணும் ஆசை நான் கேட்கல அப்பாவை ஆனா சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க சாக்லேட் டைரி மில்க் சாப்பிட்டு சாப்பிட்டத இல்ல தெரியும் பீசா சாப்பிடுறேன் சார் பீசா வேணும் பீசா சாப்பிட பிடிக்கும் பீசா சார் பீட்சா தான் அதுல பர்டிகுலரா இருக்கா இல்ல பர்டிகுலரா இல்ல நான் தான் எனக்கு சோன் பப்டி சாப்பிடணும்னு ஆசை சோன் பப்டி சாப்பிடணும்னா பாஸ்தா சார் பாஸ்தாவா டார்க் சாக்லேட் சாப்பிடு டார்க் சாக்லேட்டா சாப்பிட்டீங்களா சாப்பிடு இதுல சாப்பிடுது இல்ல எப்ப கேள்விப்பட்டீங்க அந்த பேரே கடைக்கு போய்போது கடைக்கு போய்போது பார்த்திருக்கேன் சாப்பிடணும்னு ஆசை ஆனா வாங்குனது கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை சிக்கன் இதெல்லாம் சாப்பிட ஆசைப்பட்றேன்னு திடீர்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னது எல்லாமும் இருக்கான்னு தெரில ஓகே ஆனால் எதுவெல்லாம் முடியுமோ அதை வந்து வாத்தமிழாவோட குழுவினர் போய் அவசரமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐ வெல்கம் யூ ஆல் வாங்க ஃபோக்கன் ஸ்பூன் இருக்குது யாருக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க பெருமதிப்பு பெற்ற மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இணைந்து கொள்ள பத்திரிக்கையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு சமஸ் சமசவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ இந்த பிள்ளை பூரா இவ்வளோ பிரமாதமா மதிப்பெண் வாங்கியிருக்கு உங்களுக்கு எல்லாம் பெருமை பிடிச்சிருக்கு இல்லையா இந்த பிள்ளைக்கு நான் ஒன்று செய்யணும் நினைக்கிறேன் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க எங்க பேச்சை கேட்டு என் பையன் வந்து ஃபோன் எடுக்காம த்ரீ இயர்ஸா இருக்கான் அதனால அவனுக்கு ஃபோன் வாங்கி தந்துடனேன்றேன் மூணு வருஷமா உனக்கு ஃபோன் மூணு வருஷமாக ஃபோன் கிடையாது உங்களுக்கு என் பொண்ணுக்கு ஃபோன் தான் சார் ஃபோன் இருக்குது ஆனால் அப்பா யூஸ் பண்ணுது அண்ணன் யூஸ் பண்ணுது இப்படி அவசரத்துக்கு படிக்க தேவைக்கு மட்டும் ஃபோன் வச்சுருக்கா நல்ல ஃபோன் கிடையாது நான் காலேஜ் படிக்கல அவளுக்கு எல்லாமே அதில் இருக்கணும் கேமரா இருந்து எல்லாமே அவளுக்கு தேவை அதனால் ஒரு நல்ல ஃபோன் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசை சார் நீங்கள் என்ன சேர்ந்துருக்கீங்க நிஜமாகவே என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார் நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து இப்போ அட்மிஷன் போட்டிருக்கேன் சார் ஆனால் நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது இப்போதைக்கு கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஈஸியாக அதுக்காகத்தான் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் வந்து லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார் லா படிக்கணும்னு தான் ஆசை பட் வீட்டு சுச்சுவேஷன்னால சீக்கிரம் பிகாம் பண்ணிவிட்டு சிஏ முடிச்சுட்டு சம்பாதிக்கணுன்றதுனால லா படிக்கல லா படிக்கணும்னு ஆசை ம் ஓகே நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அதுக்கு நாட்டாக அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஆனால் கோச்சிங் போய் படிக்கணும் அதுக்கு ஸோ பொருளாதார சூழ்நிலை வாய்ப்பில் இன்ஜினியரிங் படிக்க சார் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை அதனால நாங்கள் நீட் எழுதலை இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கலான் இருக்கேன் நான் ஏன் கேட்க விரும்புகிறேன் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு மதிப்பெண் வாங்கியவர்கள் அவர்கள் விரும்பியதை தான் படிக்கிறார்களான்னு தெரியணும்ல சார் எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அதனால நான் வெட்னரி சயின்ஸ் படிக்கலான் இருக்கேன் வெட்டினரி சயின்ஸ் படிக்கலான் இருக்கேன் ஓகே சோஷியலாக இது சரியா நான் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன் நான் ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கேன் என் குழந்தைகளுக்கு நான் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு இதெல்லாம் நீ படித்து இதெல்லாம் நீ தேர்வடைஞ்சினா நீ சிறந்த மாணவர்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவங்க தேர்வடைஞ்சிடறாங்க ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நூற்றுக்கு நூறுன்னு இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட இன்னொரு தேர்வை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த தேர்வை அட்டன் பண்ணினா தான் இன்னொரு இடத்துக்கு நீ போகலாங்கிற இந்த அபத்தம் இருக்குது இல்லையா இது சமூக அபத்தமும் அரசியல் அபத்தமும் இந்த அபத்தத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோன்னா நார்மலைஸ் இருக்கோம் அதுதான் பெரிய குற்றம் சாமானிய மக்கள் எப்போதுமே அவங்களுடைய எந்த சாதனையும் சொல்லும்போது எந்த வேதனையும் சொல்லும்போது தனிப்பட்ட கதையாக தான் சொல்லுவாங்க அது அதில் வந்து எனக்கு வந்து நீங்க ஏன் இந்த வரிய நிலையில் இருக்கீங்க நான் விட்டேன் சார் அப்படிம்பாங்க இல்லைன்னா வந்து ஏன் இந்த வரிய நிலையில் இருக்கீங்க எனக்கு வந்து வருமானம் சரியில்லை சார் தொழில் சரியில்லைம்பாங்க ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரியில்லாமல் போயிட்டு என்னுடைய தொழில் அதனால் நாசமாக போச்சுன்னு பேச மாட்டாங்க ஏன் ஜெயிச்சவங்க கண்ணீர் விடுறான் திரும்ப திரும்ப தேம்புறாங்க அது சொல்ல முடியாது ஆனால் என்ன நான் சொல்ல முடியாத வழியில் என்ன இருக்குன்னா இதுவரைக்கும் நீங்கள் அவர்கள்லாம் முட்டாள்னு சொன்னீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளார அவங்க நுழைய முடியாது நீங்கள் அவங்க பிரேக் பண்ணி வந்திருக்காங்க ஆனால் பிரேக் பண்ணி வந்துட்டாலும் நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் தடையிட ஆமாம் ஃப்ரூட்ஸ் எடுக்க விடலையே நீங்கள் இப்போ நான் இன்னைக்கு வந்து அவர் சமஸ்தவர்களை வந்து சிறப்பு தின முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறார் அரசு பள்ளில படிக்க வச்சுருக்காரு அது முக்கியமான விஷயம் யார் வெறுமனை சொல்வதில்லை அதை செய்கிறாரு ஏன் வந்து திரும்ப 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 கீழே இருக்கிறவங்க இவ்வளோ பெயினை சுமந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள ஆஸ்பிரேஷன் வந்து வெறுமனே படிப்பு தாண்டி வரணும் அப்படிங்கிறதுல சமூக விடுதலை அதுக்குள்ளார் இருக்கு இப்போ என் பையன் போகிறான் அவன் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடக பையன் இன்னொரு பையன் வரா அவன் தூத்துக்குடியிலேருந்து ஒரு கடலோடியோட பையன் வரா ரெண்டு பேருக்கு நீங்கள் ஒரே தான் நீட்ட போறீங்க அதில் என் பையனுக்கு வந்து மார்க் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நாங்கள் கொண்டு போய் ஒரு லட்சம் கட்டலாம் ரெண்டு லட்சம் கட்டலாம் கோச்சிங் கொடுக்கலாம் சீக்கிரமாக வந்துடுவான் ஆனால் அவளுக்கு இயல்புலே இருக்குது அந்த அறிவை உங்களுடைய கேள்வித்தாள் வந்து தக்க வச்சிருக்கா அப்போ அந்த இட்டு வரக்கூடிய இடம் இருக்குது இல்லையா அதுலேருந்து தான் இது கண்ணீராக மாறுது அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அரசோட மட்டுமே முடிச்சு போடப்படுறது அரசுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதார்த்தத்தில் வந்து நான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் இன்னைக்கு வந்து உதாரணமாக எட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ எழுதுகிறாங்க இதில் ஆறு லட்சம் பேர் வந்து அரசு அரசு சார்ந்த பள்ளிகளில் தான் படிச்சுட்டு வெளில வராங்க அப்போ இதே பிரிட்டனில் என்ன பண்ணுறா அப்படின்னா அரசு பள்ளிகளில் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொலிட்டிஷியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும் பார்லிமெண்டேரியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும் சிஓஸ் எவ்வளோ பேர் இருக்கான் என்டர்பிரினர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும் எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் லிஸ்ட் எடுக்கிறான் இதில் உள்ள ரேஷியோ பார்க்குறான் நாலில் மூணு பேர் வருது எட்டு லட்சத்தில் ஆறு லட்சங்கள் வருது நாலில் மூணு இந்த நாலில் மூணு எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குதான்னு பார்க்குறான் அப்படி பிரதிபலிக்கலைன்னு சொன்னால் எங்கே ஃபெயில் ஆகிறோம் ஏன் கூட வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த பசங்க எங்கே தவறுறாங்க அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க எங்கே மேலே ஏறி வராங்கிறத திருப்பி 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 ஆய்வு பண்ணுறாங்க அது டீச்சரில் ஆரம்பித்து மினிஸ்டர் வரைக்கும் அரசு சமூகம் எல்லார்டையும் அந்த பொறுப்பு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரோ பண்ணிடுறோம் த்ரோ பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளபடியாக இவங்களுடைய கஷ்டம் எதுவுமே இன்னைக்கு பொது வெளியில் தெரியாது இதனால் பாதிப்புகளை எதிர்கொள்கிறது யாருன்னா இவர்கள் தான் இது ஒரு உதாரணம் அதாவது நம்ம நல்லதாக செய்கிறோம்னு நினச்சி வெளியில் எதுவுமே தெரியாமல் அறியாமையில் சரி நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசு பள்ளியோட இந்த சமூகம் வந்து அந்நியமாயிருக்கு இவர்களுடைய வெற்றியிலேருந்து நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் நாம் பேச வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் அவங்க முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்கல்ல அடுத்தது இன்னொரு கேட்டுன்னு ஒரு அம்சம் இருக்கு இல்லையா அது என்டையர் ஸ்கூல் எஜுகேஷனை அவர்கள் வாங்கிய மதிப்பெண் அவர்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ற பெற்றோர் அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் இந்த இதற்காக செலவிட்ட அரசு இது அவ்வளவையும் கொச்சப்படுத்தக்கூடியது ஆனால் அந்த கொச்சப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நிற்கிது நம்ம அதை எப்படி பிரேக் பண்ண போகிறோங்கிறது தான் இந்தமாரி நிகழ்ச்சி வழியாக நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி தான் இவ்வளோ சிறப்பு தான் எல்லாம் படிச்சுட்டந்தான் ஆனால் மறுபடியும் இந்த புண்ணியில் கொண்டு இன்னொரு பரிச்சை முன்னாடி கொண்டு வந்து நீ பாட்ட போகிறோம் அந்த பரிச்சை யார் நடத்துகிறாங்கன்னா யாரோ நடத்துகிறாங்க இதுவரை நமக்கு பாடத்தொட் கொடுத்தாங்கல்ல அவங்க நடத்துல வேறு யாரும் நடத்துகிறாங்க எடுத்ததான் தான் வந்து சொல்ல நினைக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல எப்படியாவது படித்தாகணும்னு நினச்சி வந்தீங்கல்ல அது இவர் சொல்கிற இந்த தடைகளை பூரா அதுதான் உடைக்கக்கூடும் இந்தந்த திருவு அரசை நோக்கி பேசணும் எல்லாரும் பேசணும் மற்ற அளவுலாம் பேசணும் வேறே நீங்கள் எல்லாம் இவ்வளவு மார்க் வாங்கின விஷயம் இருக்குல்ல எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியும் இந்த பிள்ளைகளுக்குன் இருக்குல்ல இவ்வளோ பிரமாதம் படிச்சிருக்கிற பிள்ளையை நீங்கள் எல்லோரும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்ட பொழுது திரும்ப திரும்ப எங்கே வந்து நிற்கிதுன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட ஒன்றை தான் திருப்பி கேட்டே இருக்கீங்க அப்பாவும் அதான் தான் சொல்கிறாரு அம்மாவும் தான் சொல்கிறாங்க நீங்கள்தான் சொல்கிறீங்க எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா லேப்டாப் முடியாதுன்னு மனசுக்குள்ளே தெரிஞ்சதனால தான் திருப்பி ஃபோனை கேட்குறீங்க லேப்டாப் கேட்க முடியாது லேப்டாப் கேட்டால் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆகும் ஒரு ஃபோன்னா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட முடியும் வாங்கினா அது படிப்புக்கு உதவி உதவிங்கிறது நான் உங்களுக்கு உத்தரவாக தர்றேன் இன்றைக்கி நீங்கள் கிளம்பி ஊருக்கு போங்க மறுபடியும் அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்கான வாத்தமிழாவா படப்பிடிப்பு உங்கள் இருபத்தெட்டு பேருக்கும் வாத்தமிழாவா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கும்